விஐபி டூவோட சக்ஸஸ் மீட் முகத்தில் உற்சாகத்தோட உள்ளே வராங்க தனுஷ் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த். அவங்கள விட டபுள் உற்சாகத்தை உள்ளே வந்தவர் தான் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். கலைப்புலி எஸ் தானு அவரோட பேச்சை ஆரம்பிக்கும் போதே வசூல் கொட்டுது அப்படின்னு தான் ஆரம்பித்தார். இன்கம் டேக்ஸில் இருக்க ஆளுங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு தான் இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பினேஷன் மீண்டும் மீண்டும் வருமோ அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கான் ப்ரெஸ் பீப்புளுக்கு. தனுஷ் விஐபி டூவை பற்றி இந்த ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டாருன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே படங்களில் ஹீரோ ஜெயிச்சா வில்லன் தோத்தா தான் படம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ ஜெயிச்சு வில்லனையும் நண்பனாக்குனது நானும் பெண்ணும் சமந்தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் சொல்லிட்டு தனுஷ் சொல்லியிருக்காரு. கடைசியாக தனுஷ்கிட்ட ஒரு பெண் பத்திரிகையாளர் மீது விஜய் ரசிகர்கள் செஞ்சது சரியா தவறா அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் என்றைக்குமே அன்பு தான் நிரந்தரம், அந்த அன்பை வந்து செலுத்துங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷோட இந்த கருத்துக்கு உங்களோட கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.